வாசோட பைக்ல உட்காந்துட்டு போவேன், இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு போவேன். ஏன் இப்ப கூட நடு ரோட்ல உன் கண்ணு முன்னாடி வாசுக்கு நான் இச்சு கொடுப்பேன். என்ன திமிரடி உனக்கு? ஏய், நான் பொல்லாதவள ஆயிடுவண்டி. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான திருடா திருடி திரைப்படத்தில் நாயகனுக்காக நாயகிகள் இரண்டு பேர் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சி போன்று விசாகப்பட்டினத்தில் காதலனுக்காக மாணவிகள் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனகாப்பள்ளியில் ஒரு இளைஞனுக்காக இரண்டு மாணவிகள் சாலையில் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு மாணவிகளையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நடுரோட்டில் எந்தவித சங்கடமும் இல்லாமல் தலைமுடியை பிடித்து சண்டை போட்டுக் கொண்ட இரண்டு மாணவிகளும் வெவ்வேறு பள்ளிகளில் பிளஸ் டூ படித்து வருவதும் இவர்கள் இரண்டு பேரும் மற்றொருவருக்கு தெரியாமல் ஒரே இளைஞரை காதலித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவர்களில் ஒரு மாணவி அந்த இளைஞனுடன் சாலையில் நடந்து செல்வதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத மற்றொரு மாணவி ஆத்திரத்தில் மற்றொரு மாணவியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இரண்டு மாணவிகளின் பெற்றோரை வரவழைத்த போலீசார் அறிவுரை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இரண்டு பெண்களை ஒரே நேரத்தில் காதலித்து பிளேபாயாக வளம் வந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் ஒரு பெண்ணிற்காக இரண்டு ஆண்கள் சண்டை போட்டுக் கொள்வது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இங்கோ ஒரு ஆணுக்காக இரண்டு மாணவிகள் நடுரோட்டில் முடியை பிடித்து இழுத்து சண்டை போட்டுக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 90s கிட்ஸ் ஆண்கள் தங்களை காதலிக்க யாரும் இல்லை என்று ஒரு புறம் புலம்பிக் கொண்டு இருக்க 2K கிட்ஸ் பையனோ ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களை காதலித்து வந்த சம்பவம் 90s கிட்ஸ் பசங்களின் மனதை மேலும் புண்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஆந்திரா செய்தியாளர் மாதவ்.